வினுவின் வீடியோஸ் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி தான் பார்க்க போறோம். பிக் பாஸ் சீசன் ஒன்ல டைட்டில் வின் பண்ண ஆரவோட அப்பா இன்னைக்கு காலையில 1:30 அளவுல மாரடைப்பால உயிரிழந்திருக்காரு. டைட்டில் வின் பண்ணதுக்கு அப்புறம் ஆரவுக்கு நல்ல எதிர்காலம் இருக்கும் அப்படின்னு இசைஞர்கள் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா அவர் எதிர்பார்த்த அளவுக்கு இன்னொரு நல்ல வெற்றிய கொடுக்க முடியலன்னு தான் சொல்லணும். பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஆரவ் ஓவிய ஜோடி ரொம்பவே பிரபலமா பேசப்பட்டாங்க. ஆனா தான் ஓவியாவை லவ் பண்ணல அப்படின்னும் வேற ஒரு பொண்ணை லவ் பண்றேனும் அவர் தெளிவா சொல்லிட்டு தான் இருந்தாரு. ஓகாதல் கண்மணி, சைத்தான் போன்ற படங்கள்ல அவரு ஒரு சைட் ரோல் பிளே பண்ணிருந்தாங்க. சரண் இயக்கத்துல மார்க்கெட் ராஜா MBBS அப்படிங்கிற படத்திலயும் ஹீரோவா அறிமுகமானாரு. ஆனா அந்த படம் வசூல் ரீதியா சரியா பேசப்படல, சரியா போகல சொல்லணும். அதுக்கப்புறம் ராஜா பீமா, மீண்டும் வாருகில் வா போன்ற பல படங்களை நடிச்சிட்டு இருக்காரு. ஆரவ் ஓவிய ஜோடி ரசிகர்களிடையே பெரிய வரவேற்பு பெற்றதுனால அவங்க ரெண்டு பேரும் கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்குவாங்க அப்படின்னு தான் எதிர்பார்த்தாங்க. ஆனா திடீர்னு ராஹி அப்படின்னு ஒரு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிட்டாரு. அவங்க யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜோஷ்வா இமே போல் காக் படத்துல ஹீரோயினா அறிமுகமாகற ராஹிய அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. இந்த கல்யாணம் அவருக்கு வேணா சாதாரணமா இருக்கலாம், ஆனா ஓவியாவோட ரசிகர்களுக்கும் அவரை பார்த்துட்டு இருக்க பல ரசிகர்களுக்கும் இது ஒரு பெரிய அதிர்ச்சினே சொல்லணும். கல்யாணம் முடிஞ்ச கொஞ்ச நாள்லயே ஆரவோட அப்பா இந்த மாதிரி மாரடைப்பால உயிரிழந்தது வந்து எல்லாரையுமே பேரதிர்ச்சியில தள்ளியிருக்குன்னு தான் சொல்லணும். லாஸ்லியாவோட அப்பாவும் இந்த வருஷம் தான் இறந்தாங்க. சோ பிக் பாஸ்ல பிரபலமா இருக்க ரெண்டு பேரோட அப்பா இந்த வருஷம் இறந்ததுனால எல்லாருமே ஒரு மாதிரியா மனக்கவலையில தான் இருக்காங்க. ஆரவோட அப்பா இரங்கல் செய்தியை கேட்ட பல பிரபலங்களும் அவருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுட்டு இருக்காங்க. நம்மளுடைய சேனல் சார்பாகவும் அவங்களுக்கும் அவங்க குடும்பத்தாருக்கும் நம்மளுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கலாம். இது போல பல விஷயத்தோட உங்களை நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.